21ஆம் பாடம் ஏற்றக்கலங்கள். ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதழைத்த மாற்றாதே பால்துறையும் வல்லல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் உலகனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உலகை தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபடியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேடோ எம்பாவாய். அருமையான பாசுரம். பாத்திரம் என்றால் தகுதி என்று அர்த்தம். வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரம். நன்னா படிச்சிருந்தான்னா அமைதியா இருப்பான். சிற்றுணர்வோர் என்றும் சிலு சிலுப்பார் ஆன்றவைந்த முற்றுணிந்தோர் ஒன்றும் மொழியாது. நன்னா படிச்சா வாய திறக்க மாட்டான், அமைதியா இருப்பான். ஆகவே அந்த பாத்திரம் என்பது வித்யை வினயம் ரெண்டும் சேர்ந்து வருவார். தகுந்த பாத்திரம் உயர்ந்த விஷயங்களை தகுந்த பாத்திரங்களில் இட வேண்டும். இந்த பாத்திரத்தினுடைய சுருக்கம் இது. அங்கே இருக்கின்ற பசுக்கள் எல்லாம் ஏற்ற கலங்கள், பால் கலப்பதற்கு வைக்கப்பட்ட பாத்திரங்கள். பாத்திரத்தை வைத்தாலே போதுமாம், பால் கறந்து விடுமாம், அத்தனை நம்பிக்கை. பாத்திரம் இடுவாரது குறைதானே தவிர பாத்திரத்தில் பால் பொறுவதிலே குறை இல்லையாம். உதாரணமாக சிறந்த ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் நடத்துகிறார். ஆனால் ஒருவன் 35, ஒருவன் 65, ஒருவன் 95, இந்த வேறுபாடு பாத்திரத்தின் தன்மை. பாத்திரத்தின் தன்மைதானே தவிர பால் சுரப்பதிலே எந்த குறைபாடும் இல்லை. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி நீரழித்த அந்த பாத்திரம் நிறைந்து வழியுமா, அப்படி பாலுக்கு நினைந்த பசுக்கள். நல்ல ஆச்சாரியன் உபதேசம் பண்ணும் பொழுது கேட்கின்ற பாத்திரங்கள் அவர்களுடைய செவியார கனவடங்க பேசுவார். அதை கேட்டு சாரமான விஷயத்தை புரிந்து கொள்ளும் சிறந்தவர்களும் இருக்கிறார்கள். ஏதோ காலக்ஷேபம் போனோம், சுவாமி சாதித்தார் கேட்டோம் என்று அவரவர்கள் குடத்திற்கு தகுந்தால் போல் பால் வருவது போல ஏற்றவர்களும் உண்டு. இது ஆச்சாரியனுக்கும் பொருந்தும். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சுரையும். எதிரே இருப்பவன் இன்னார் இனியார் நின்று பார்க்கின்ற வழக்கம் உத்தமமான ஆச்சாரியனுக்கு கிடையாது. இவனுக்கு காலசேகம் சாதிக்க வேண்டும், இவனுக்கு கூடாது, இவன் லௌகீகன், இவன் வைதீகன், இந்த பாரபட்சம் ஆச்சாரியர்களுக்கு கிடையாது. எல்லோருக்கும் யார் யாரெல்லாம் ரகசியத்தையும் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு, யார் யாரெல்லாம் கீதா பாஷ்யம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு, யார் யாரெல்லாம் ஸ்ரீ பாஷ்யம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மாற்றாதே பால் சொல்லியும். வள்ளல் பெரும் பசுக்கள், இந்த பசுக்கள் எல்லாம் வள்ளல்கள். அவை உடலுக்கு மாத்திரம் அல்ல, ஆன்மாவுக்கும் சேயத்தை கொடுப்பவை. உடலுக்கும் உள்ளத்திற்கும் சேயத்தை கொடுக்கின்ற அந்த பசுக்கள் வள்ளல்கள். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் சேயத்தை கொடுக்கின்ற மந்திரோபதேசம் பண்ணுகின்ற ஆச்சாரியர்கள் வள்ளல்கள். கேவலம் சரீர யாத்திரைக்கு தேவையான பணத்தை கொடுப்பவர்களை
வள்ளல் என்று இலக்கியம் ஒப்புக்கொள்ளவில்லை. வள்ளல் என்று சொன்னால் ஆத்மா உய்வதற்கு என்ன தேவையோ அதை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் வள்ளல்கள். எம்பெருமான் வள்ளல், எம்பெருமானார் வள்ளல், தூப்பொல் வள்ளல், கொடியாரம் சுவாமி வள்ளல், அம்புதாசாரியனாகிய பவுண்டரிபுரம் ஆண்டவன் அவர் வள்ளல். இவர்களைத்தான் வள்ளல், மறைக்காமல் கொடுப்பவர்கள். தங்களிடத்தில் எதையுமே ஒரித்து வைத்துக் கொள்வதில்லை. அப்படி மாற்றாக பால்சொரியும் வள்ளல் கிளம்ப சொற்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. அப்படி நிறைய பக்கத்திலே உடையவனாம் நந்தகோபன். நந்தகோபனுக்கும் பொருந்தும் உத்தமமான பசுக்கள். அன்னையிலே ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு கோசாலை, ஏறக்குறைய ஒரு 100 பசுக்கள். ஒவ்வொரு பசுவும் என்ன உயரம் தெரியுமா, என்ன பதமம் தெரியுமா? பால் கறப்பதிலே அதை பார்க்கும் பொழுது இந்த பாசுரம் நினைவுக்கு வந்தது. அந்த சுவாமியிடம் சொன்னேன், பிருந்தாவனத்து பசுக்கள் இங்கே வந்திருக்கின்றனவோ என்று. பல்லர் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான். எம்பெருமானே, கண்ணா, நீ சாதாரணமானவன் அல்ல. வள்ளலாகிய பசுக்களை தன்னிடம் வைத்திருக்கின்ற வள்ளல், அப்படிப்பட்ட வள்ளலுடைய மகன் நீ. ஆற்றப்படைத்த மகனே அறிவோராய், நீ எங்களோடு சேர்ந்து எங்களது இந்த மாயனின் ஒன்றை தலைக்கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்புடையவன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மாத்திரம் வந்து நீ வராமல் இருந்தால் தலைக்கட்ட முடியாது. எனவே அறிவுறாய், பெரியாய், ஊற்றமுடையாய், பெரியாய். இந்த ஒரு வரியை வச்சுட்டு இதை பாகவதம் பூரா சொல்லணும். நீ ஊற்றமுடையவன். ஊற்றம் என்றால் என்ன? எதிரிகள் இருக்கும் குகைக்கே சென்று அவர்களோடு போரிடும் ஆற்றல் உடையவர். இரண்டே எங்கே இருந்தானோ அங்கேயே சென்று அவன் அரண்மனைக்குள், அவன் கட்டிய மண்டபத்தில், அவன் அளந்து இட்ட தூணில் அவன் தோன்றினான் என்பதுமான சொல்லும் பொழுது அந்த ஊற்றம் அவனுக்குத்தான் உண்டு. அவன் எத்தனை வரங்களை எல்லாம் கேட்டானோ அத்தனை வரங்களுக்கும் நிலையிலே தனக்கு ஒரு இடத்தை பார்த்து கொண்ட ஊற்றம் அவனுக்குத்தான் உரிய. ராமாவதார காலத்திலே ராவணன் வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நடந்து சென்று தனி உறவனாக இருந்து மனிதன் என்று நிரூபித்து அன்றையே ராவணன் அவன் வாயினாலேயே தவறாக நிறுத்தேன், இவன் மனிதன் அல்ல தெய்வம்தான் என்று தொழில் அளவிற்கு சென்று படையெடுத்து வென்றவன். எனவே ஊற்றமுடையாய், பெரியாய், மிகப்பெரியவன், உயர்வர உயர்நலம் உடையவன். ஆகவே நீ பெரியவன். நீ ஏன் பெரியவன் தெரியுமா? எங்களை போன்ற சாதாரணமான பக்தர்களுக்கு இறங்கி வருகின்றாயே, அதனாலே பெரியவன். மிக பெரியவன் என்று சொன்னால் தன்னிலையில் இருந்து இறங்கி வர வேண்டும். இப்படி இறங்கி வருவதுதான் பெருமை. பெரியாய், உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயரேழாய். உலகில் 3 உலகங்களிலும் தோற்றமாய், உருவோடு உருவமாய் தோற்றியவன் நீ. அறத்திலே தோற்றினாய், வியூகத்திலே தோற்றினாய், விதவத்திலே தோற்றினாய், அச்சையிலே தோற்றியாய், அதன் தோற்றிக் கொண்டு இருக்கிறாய். எல்லா இடத்திலும் தோன்றுகின்ற ஆற்றல் உன் உறவனுக்குத்தான் உண்டு. தோற்றமாய் நின்ற சுடர். சில கோயில்களிலே மூலவருக்கு பின்னால் ஒரு வட்டமான ஒரு சக்கரத்தை வேண்டு கொண்டு இருக்கும். அங்கே ஒரு தீபத்தை வைத்திருப்பார்கள். அந்த சுடர் அந்த வட்டத்தில் இருக்கின்ற கண்ணாடிகளிலே தான் பிரதிபலிக்கும். அப்படி
இவர் ஒரு சுடனை போன்றவர். இவன் பல வடிவங்களை உடையவன். ஆயர் சிறுவராய் தோன்றுவான், கந்தர்வராய் தோன்றுவான். இது பாகவதத்திலே பிரம்ம மோகம் என்ற இடத்திலே வருகிறது. ஆயர் பாதையிலே எம்பெருமான் கர்ணன் நிகழ்ந்தவர்கள் என்ற பொழுது ஆயர்கள் எல்லாம் பெரிய பசுக்கரையிலும் ஓட்டுக்கொண்டு காட்டிற்கு சென்று விடுவார்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தண்டுகளை ஓட்டிக்கொண்டு சிறிய புல்தடங்களுக்கு செல்லுமாம். ஒரு சமயம் இந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு எம்பெருமான் ஒரு புல் தரை இருக்கின்ற இடத்திற்கு சென்றான். இவர்கள் வரப்போகிறார்கள் என்று இவர்களுக்காகவே காத்து கிடந்தான் ஒரு அசுரன். அவன்தான் அகாசூரன் என்கின்ற பாம்பின் வடிவிலே இருந்த மலைப்பாம்பு. எம்பெருமான் கண்ணனை விழுங்கிவிட வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்தான். அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான். எம்பெருமான் இதை புரிந்து கொண்டான். குழந்தைகளை பார்த்து, நீங்கள் எல்லாம் இங்கே வாழ்களை கண்டுகளை பார்த்துக் கொண்டிருங்கள், நான் அப்படி சென்று வருகிறேன் என்று எம்பெருமான் குழந்தைகளை தனியாக விட்டு பிரிந்து சென்றான். இதுதான் சந்தர்ப்பம் என்று பிரம்மா இந்த குழந்தைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டார். பிரம்மா குழந்தைகளை தான் மறைத்து விட்ட பிறகு தங்குகளையே மறைத்து விட்டார். தங்குகளை காணவில்லை, குழந்தைகளை காணவில்லை. எம்பெருமான் கண்ணன் பார்த்தார், என்ன பண்ணுவது என்று. மாலை வந்தது, வீட்டிற்கு செல்ல வேண்டும். எல்லா தங்குகளும் குழந்தைகளும் செல்ல வேண்டும். எல்லா தங்குகளுமாய் குழந்தைகளுமாய் அவனே மாறினான். அது தோற்றம். மற்றொன்று, இந்த அகாசூரன் குழந்தைகளையெல்லாம் விழுங்கிவிட்ட பிறகு இந்த குழந்தைகளை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அகாசூரன் வயிற்றை கீழ்த்தி வெளியிலே கொண்டு வந்தான். தோற்றமாய் இந்த சுடர். அது மட்டுமல்ல, ஒரு வருடாயம் ஆயுள் பாடையிலே எல்லாம் கண்ணன் மயன் ஜெகத். இந்த நிகழ்ச்சி நடந்தது கண்ணனுக்கு 5 வயது. பரீட்சித்து கதை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்ச்சியை பற்றிய செய்தி வெளியிலே ஆயுர்வர்களுக்கு தெரியும் பொழுது எம்பெருமான் கண்ணனுக்கு 6 வயது என்று சுகபிரம்மன் சொன்னார். அப்பொழுது கேட்கிறான் பரீட்சித்து, 5 வயதிலே நடந்தது என்கிறீர்கள், 6வது வயதிலே தெரிந்தது என்கிறீர்கள், இது எப்படி என்று சொன்னார். இந்த ஒரு வருட காலம் ஆயர்பாடையிலே கன்றுகளாய் ஆயர் சிறுவர்களாய் என் அப்பன் தோற்றியிருக்கிறார். அதிலும் ஒரு சித்திரம், ஒரு வருடம் முடிய போகிறது. கடைசி நாள் எம்பெருமான் கண்ணன் ஒரு வேடிக்கை செய்கிறான். இந்த கன்றுகளை எல்லாம் ஆயர்கள் எங்கே தாய் பசுக்களை ஓட்டிச் செல்லுவார்களோ அங்கு ஓட்டிச் செல்லுகிறான். அங்கே பார்த்தாலும் ஒரு தாய்ப்பசு, தாய்ப்பசுவின் பக்கத்திலே அதன் கன்று, அதன் பக்கத்திலே ஒரு ஆயர் சிறுவன். ஆயர் சிறுவன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னார், எம்பெருமான் கண் எப்படி இருப்பானோ அப்படியே இருக்கிறார். எம்பெருமானுக்கிருந்த அடையாளங்கள் முழுவதும் அப்படியே இருக்கின்றன. ஒன்றாக இருந்த ஆயிரக்கணக்கான தோற்றமாய் நின்ற சுடரில் துயிலாய். அப்படியே நீ நினைப்பாயேயானால் எந்த படிவத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி வந்து நீ உதவுவாய் என்று எங்களுக்கு தெரியும். தோற்றமாய் நின்ற சுடரே சுடராய், நப்பனே உன்னை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். மாற்றார் வழி தொலைந்து உன் வாசற்கண் மாற்றார். நிறைய விளக்கம் சொல்லணும். எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு விரோதமான செயல்களை உடையவர்கள் யாரா இருந்தாலும் மாற்றார்களே, சந்தேகமே வேண்டாம். சர்வபூதஸ்தம் ஏகம் நாராயணன் அவன் சொன்னான். அவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிருக்கு எவன் ஒருவன் மனதினால் வாக்கினால் செயலினால் திங்கு செய்கிறானோ அவன் சங்கல்பத்திற்கு மாறுபட்டவன். எனவே அவர் எத்தனைதான் நெருங்கி பழகினாலும் எம்பெருமான் அவனை மாற்றாராகவே கருதுகிறார். அவன்
ஆத்தானாக கருதுவதற்கு சிறந்த துணை இருக்கிறது. என்ன துணை இருக்குன்னா, ஆறு கர்ப்பம் இருக்கா மனுஷனுக்கு. முதல்ல நான் யார் தெரியுமா, நான் என்ன வம்சம் தெரியுமா, நான் வீராபுரம் மாத்திரம், அது ஒரு கர்வம். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, வித்யா கர்வம். எனக்கு எவ்வளவு செல்வம் இருக்கு தெரியுமா, பணத்து நாடு. என்னுடைய மனைவி எவ்வளவு அழகானவள் தெரியுமா, இப்படி பல கர்வங்கள். எம்பெருமானுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. எளிமையாக இருக்க வேண்டும். ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் மரியாதை, ஸ்வரூபத்துக்கு மரியாதை இல்லை. அப்படி ஆத்மஸ்வரூபம் உள்ளவர்கள் தங்களுக்கு எல்லா யோக்கியமையும் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டால், அவர்கள் எதை பெரிதாக நினைக்கிறார்களோ அது தொலைந்து அது தொலைந்து அப்பனே வரதா, வேற வழி கிடையாதுடா, இன்னொருடாம் கதி அன்றி மற்றொன்று இல்லை. உலகத்துல எல்லாம் போய் நீ ஒருத்தன்தான் மெய், சரணாகதி ஒன்றுதான் மெய். ஆகையினாலே அவர்கள் தன்னுடைய தவறுக்கு உணர்ந்து வலை தொலைந்து உன் வாசற்கான் உன் சன்னதியிலே வந்து அடைந்தார் போல் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். சிலர் உடனே சரணாகதி பண்ணிவிடுகிறார்கள், சிலர் எல்லாவற்றையும் அனுபவித்து கடைசியிலே சரணாகதி பண்ணுகிறார்கள். இந்த சரணாகதி பண்ணின உடனே எம்பெருமான் அவர்களை காப்பாற்றுகிறான். அந்த திருவடியை நங்கி நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம் தெரியுமா, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து. தமிழ் இருக்க பிரிச்சு 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 ஆக்குங்கிறோம், வந்தோம், நாங்கள் வந்திருக்கிறோம். எதற்காக வந்தீர்கள் எம்பெருமான் கேள்வி. உன்னை போற்றி உனக்கு மங்களா சாதனம் பண்ணுவதற்காகவே வந்திருக்கிறோம். உன்னிடமிருந்து நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. காரணம் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியும். என்னால பார்க்க போனாங்க, நமக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், நாம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே எங்களுக்கு ஒன்றுதான், போற்றி உனது கல்யாண குணங்களை பாடி. அது மட்டுமல்ல, தனியாக பாடுவது மட்டுமல்லாமல் புகழ்ந்து, இவன் யார் தெரியுமா, இந்த எம்பெருமான் யார் தெரியுமா, இவன் எளிமை என்ன தெரியுமா, இவன் அருமை என்ன தெரியுமா என்று நாங்கள் வந்தோம், போற்றி வந்தோம், புகழ்ந்து வந்தோம், உன்னை காண வந்தோம், உனக்கு மங்களாசாசனம் பண்ணுவதற்காகவே வந்திருக்கிறோம். ஒரு பெரிய உண்மை. கோயிலுக்கு சென்றால் எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ண வேண்டும், அதற்காகத்தான் கோயிலுக்கு செல்கிறோம். அடியை பற்றி சேர்ந்தவர்களுக்கு தெரியும், எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு பாதகம் உண்டு. எனவே மங்களாசாசனம் பண்ண வேண்டும். ஆழ்வார்கள் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பண்ணக்கூடாது என்று அர்த்தமான, நாமும் பண்ண வேண்டும். நமக்கு எம்பெருமான் தமிழை கொடுத்திருக்கிறான், எனவே தமிழ் அறிந்த நாம் அவனை போற்றி அவன் வந்தோம் புகழ்ந்து என்று எம்பெருமானை வாயார புகழ்ந்த பாற்றினார் போற்றுகிறதே எம்பெருமான் பார்க்கிறான். இது மட்டும்தான், இன்னும் ஏதாவது செய்தி உண்டா என்று கேட்கிறான். என் அப்பனே, நாங்கள் சரணாகதி பண்ண வந்திருக்கிறோம் என்று அடுத்த பாதகத்திலே சொல்லப் போகிறார்கள்.